ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரபலமான நடிகை ஜோதிகாவை பற்றி தாங்க. அவங்கள பற்றி என்னப்பா ஃபேஷன் டிப்ஸ்னால், ஃபேஷன் டிப்ஸுன்றதோட முக்கியமான விஷயம், இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஹாட்டான வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணால் பார்க்கறதுக்கு. என்னம்மா ஜோதிகாவை பற்றி சொன்னி, என்ன ஃபேஷன் டிப்ஸ்னா? ஒன்றும் இல்லைங்க, இந்த ஜோதிகாவுக்கு இப்போ 44 வயசு கிட்ட ஆகுது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி அவங்க பாடி ஸ்ட்ரக்சரை வச்சுருக்குறாங்க, அப்படி நடுவில் கொஞ்சம் வந்து குண்டா அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க, பட் 36 வயதுலேருந்து ரீஎன்ட்ரி வரும்போது அவங்க டோட்டல் பாடியே வேறு மாதிரி இருந்தால், அவங்க பாடி ஸ்ட்ரக்சர்லேருந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே. ஏன்னா அந்த மேரேஜில் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் மாறுறதானே பெண்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சரை எப்படி மெயின்டைன் பண்ணாங்கன்னா, இப்போது அவங்க ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணுறாங்களாங்க. இது மட்டும் இல்லைங்க, அவங்க ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோவை அவங்களோட பேஜ்லேயே வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான லிங்க்கையும் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வேணுன்றவங்க விருப்பப்பட்டு போய் பார்க்கலாம். இது எதுக்குமா ஃபேஷன் டிப்ஸுக்குன்னா, ரீசன் எதுக்குன்னா, லேடிஸாக இருக்க நமக்கு நம்மளோட பாடி ஃபிட்னஸ் கான்சன்ட்ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபேஷன் அப்படின்னு போனோம் அப்படின்னா நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சர் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம்? இல்லை மேடம், எனக்கு ஜிம்முக்கு போய் பண்ணுறதா, உங்களுக்கு வீட்டில் இருந்தால் எனக்கு சோம்பேறித்தனம் பண்ண மாட்டேன்னா, ஸோ அவங்க என்னென்ன மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணி தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பாடியோட ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற ஒர்க் அவுட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் வீட்டில் தான் பண்ணணும், இல்லை வீட்டிலே நான் ஜிம் வச்சுருக்கேன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு ஸ்டேஜஸ் மாறும்போது நம்மளோட பாடி வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணும். ஏன்னா நம்ம பாடி தான் மெயின் நம்மளோட ஃபேஷனுக்கு. உடம்பு நான் என்ன தான் காஸ்ட்யூம் எடுத்தாலும் உடம்பு ஃபிட்டாக இல்லைன்னா அந்த காஸ்ட்யூம் போடுறதுல அர்த்தமே கிடையாதுங்க. மேடம் எனக்கு இப்படி போடணும் அப்படி போடணும், ஆனால் ஆசைப்படுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அதை வந்து எப்படி நம்ம பாடியை வச்சுருக்கோன்றதா. ஸோ எப்போவுமே ஃபேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் கான்சன்ட்ரேட் பண்ண உங்களோட செல்ஃப் பாடி. நம்ம செல்ஃபாக நம்ம பாடியை எந்த அளவுக்கு கேர் பண்ணி லவ் பண்ணுறோமோ அப்போ தாங்க நம்மளால் நம்மளை ஃபேஷனபிளாக காட்டிக்க முடியும். வீட்டில் பார்த்து என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்கேன்னு, என்ன நான் நைட்டி போட்டிருக்கேன் சும்மா போட்டிருக்கேன் மூஞ்சி இப்படி வச்சுருக்கேன் அப்படி வச்சுருக்கேன். ஸோ நம்மளை நம்மளே அழகுபடுத்திக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும் பசங்களோட எல்லாரோட அட்ராக்ஷன் நம்ம மேலே வரும். அப்போ தான் வீட்டில் நம்ம சொல்கிறதே பசங்களேருந்து வீட்டிலேருந்து எல்லோரும் கேட்பாங்க, நம்மளே நம்ம பாடி கேர் பண்ணலாம் அப்போ வேறு யார் கேட்பாங்க. ஸோ எப்போவுமே நம்ம பாடியை ஃபஸ்ட்டு கேர் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ஜோதிகா அவங்களோட பாடியை அவங்க கேர் பண்ண, பசங்க ரெண்டு பேர் இருந்தாலுமே அவங்கள ஹெல்த்தில் எந்த அளவுக்கு அவங்க கான்சன்ட்ரேட்டராக இருக்காங்களோ, ஃபேஷனுக்கு ஃபஸ்ட் எப்போவுமே நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட் தான். செல்ஃப் டெவலப்மெண்ட்ஸ் பாடி டேக் கேர் பண்ணிக்கிறது தான். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட அடுத்தடுத்த லெவல்ஸ் எல்லாமே போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபேஷன் மேலே க்ரேஸாக இருக்கிறீங்களா, அப்போ கண்டிப்பாக உங்கள் பாடியை கேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜோதிகா அவங்க பண்ணியிருக்க மாதிரி ஜிம்முக்கு போய் செஞ்சாலும் சரி, வீட்டிலே அந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸை நீங்கள் செய்ய முடிஞ்சதுனால ஃபாலோ பண்ணி பண்ணுவேன், தாராளமாக பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் அந்த அவங்க போட்டிருக்க வீடியோஸை பாருங்கள்.